ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜியா சேனல். இப்போ நம்ம சோசியல் சயின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் பாகம் தான் இன்றைக்கி ரெண்டாவது பாகம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் வீடியோஸ் இதெல்லாம் என்னோடதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் ப்ளஸ் இதுக்கு அடுத்தடுத்து நான் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து இரண்டாம் பாகம் பார்க்கலாம் வாங்க. கேள்வி 51. இம்பீரியம் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது டேஸ் ஏகாதிபத்தியம். கேள்வி 52. கிபி 1492 முதல் கிபி 1763 வரை ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றிய கொள்கை டேஸ் காலனி ஆதிக்கம். கேள்வி 53. குடியேற்றங்களை அந்நிய நாட்டில் ஏற்படுத்தி அதன் இயற்கை வளங்களை சுரண்டுவது டேஸ் ஏகாதிபத்தியம். கேள்வி 54. ஐரோப்பிய நாடுகள் உள்நாட்டு சந்தைகளில் தங்களின் பொருட்களை விற்க இயலாததற்கு காரணம் டேஸ் தொழில் பாதுகாப்பு சட்டம். கேள்வி 55. சமநிலை ஆதிக்கம் பெற ஐரோப்பிய நாடுகள் அண்டை நாடுகளுக்கு இணையாக டேஸ் ஏற்படுத்த முற்பட்டன குடியேற்ற நாடுகளை. கேள்வி 56. மக்கள் தொகை பெருக்கத்தின் முக்கிய விளைவு டேஸ் வேலையின்மை. கேள்வி 57. டேஸ் முதல் உலகப்போருக்கு முன் குடியேற்றங்களை கைப்பற்ற வழிவகுத்தது சட்ட ஒழுங்கின்மை. கேள்வி 58. ஜெர்மனி சாண்டும் தீபகற்பம் மீது குத்தகை உரிமம் பெற்றிருந்த காலம் டேஸ் 99 ஆண்டுகள். கேள்வி 59. ஆட்டோமான் பொதுக்கடன் நிர்வாகத்தில் இருந்தவர்கள் டேஸ் ஐரோப்பிய அதிகாரிகள். கேள்வி 60. முதல் உலகப்போருக்கு முன் துருக்கியின் பொருளாதார அமைப்புகள் எதன் கட்டுப்பாட்டின் இருந்தது டேஸ் ஆட்டோமான் பொதுக்கடன் நிர்வாகம். கேள்வி 61. ஒப்படைப்பு முறைக்கு அடிக்கோளியவர் டேஸ் ஜெனரல் ஜான் ஸ்மட். கேள்வி 62. முந்தைய கால நாடுகளின் பிற்படுத்தப்பட்ட பகுதிகள் டேஸ் ஒப்படைக்கப்பட்டது சர்வதேச கலாச்சாரத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. கேள்வி 63. குடியேற்ற நாடுகளில் பாரம்பரிய கலாச்சார அழிவுக்கு வழிகோலியது டேஸ் மேற்கத்திய கலாச்சாரம். கேள்வி 64. பிரான்ஸ் தன் வணிக தளங்களை டேஸ் ஏற்படுத்தியதால் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து இடையே பகை உருவாகியது இந்தியாவில். கேள்வி 65. கிழக்கிந்திய வணிகக்குழு டேஸ்க்கு பின் வங்காளத்தை ஆளும் தனி உரிமை பெற்றது பக்சார் போருக்கு பின். கேள்வி 66. டல்ஹவுசி பிரபு வாரிசு இழப்பு கொள்கையை உருவாக்கினார். கேள்வி 67. விக்டோரியா பேரறிக்கை டேஸாம் ஆண்டு வெளியிடப்பட்டது 1858. கேள்வி 68. இரண்டாம் அபினிப்போர் டேஸ் ஆண்டு நடைபெற்றது கிபி 1857 முதல் கிபி 1860 வரை. கேள்வி 69. முந்தைய குடியேற்ற நாடுகளின் பிற்பட்ட பகுதிகளை பராமரித்த நாடுகள் டேஸ் நிர்வாக ஒப்படைப்பு ஏற்ற நாடுகள். கேள்வி 70. அபினி போருக்கான காரணம் டேஸ் சீனா அபினி வணிகத்தை தடை செய்தது. கேள்வி 71. டேஸ் 19 நூற்றாண்டின் முக்கிய ஏகாதிபத்திய அமைப்புகள் இராணுவ ஏகாதிபத்தியம் மற்றும் அரசியல் ஏகாதிபத்தியம். பொறுத்துக. காலனி ஆதிக்கம் ஆப்ஷன் உ இயற்கை வளங்களை சுரண்டுதல். 2. இராணுவ ஏகாதிபத்தியம் ஆப்ஷன் இ அமெரிக்கா. 3. அரசியல் ஏகாதிபத்தியம் ஆப்ஷன் அ ஆங்கிலேயர். 4. பொருளாதார ஏகாதிபத்தியம் ஆப்ஷன் அ பொருளாதார கட்டுப்பாடு. 5. புதிய ஏகாதிபத்தியம் ஆப்ஷன் இ ஐரோப்பா. 2. பொறுத்துக. 1. பாரிஸ் அமைதி மாநாடு ஆப்ஷன் இ கிபி 1919. 2. செல்வாக்கை நிலைநாட்டுதல் ஆப்ஷன் உ கிபி 1907. 3. பாதுகாப்பு ஏற்படுத்துதல் ஆப்ஷன் அ கிபி 1912. 4. பீஹிங் உடன்படிக்கை
ஆப்ஷன் உ கிபி 1860. 5. நான்கிங் உடன்படிக்கை. ஆப்ஷன் ஆ கிபி 1842. 3. பொறுத்துக. 1. முதலாம் அபினிப்போர். ஆப்ஷன் இ நான்கிங். 2. இரண்டாம் அபினிப்போர். ஆப்ஷன் ஆ பீக்கிங். 3. பிளாசிப்போர். ஆப்ஷன் ஆ ராபர்ட் கிளைவ். 4. பாக்சர் புரட்சி. ஆப்ஷன் உ பேரரசி தவோக்கர். 5. சீன குடியரசு நாடு. ஆப்ஷன் இ சன்யான் சென். பொறுத்துக. 4. 1. இரண்டாம் அபினிப்போர் ஆரம்பம் 1857. 2. பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிகக்குழு 1664. 3. பாரிஸ் அமைதி மாநாடு 1919. கேள்வி எண் 4. பீக்கிங் உடன்படிக்கை. ஆன்சர் 1860. கேள்வி எண் 5. ஆங்கில கிழக்கிந்திய வணிகக்குழு. ஆன்சர் 1664. கேள்வி எண் 6. பழைய புத்தர். ஆன்சர் சீன பேரரசி தவோக்கர். கேள்வி எண் 7. இரண்டாம் அபினிப்போர் முடிவு. ஆன்சர் 1860. கேள்வி எண் 8. பிளாசிப்போர். ஆன்சர் 24. பர்கானாக்கள். கேள்வி எண் 9. முதலாம் அபினிப்போர் முடிவு. ஆன்சர் நான்கிங் உடன்படிக்கை. கேள்வி எண் 10. பிரான்ஸ். ஆன்சர் மொராக்கோ. கேள்வி எண் 11. மூலப்பொருட்களின் தேவை. ஆன்சர் தொழிற்புரட்சி. கேள்வி எண் 12. ஜெர்மனி இத்தாலி. ஆன்சர் 1870. கேள்வி எண் 13. தென்னாப்பிரிக்கா ஜெனரல். ஆன்சர் ஜான் ஸ்மட். கேள்வி எண் 14. ஜெர்மானிய பேரரசு. ஆன்சர் ஜாடுங். கேள்வி எண் 15. பொருட்களின் போக்குவரத்து. ஆன்சர் ரயில்வே. கேள்வி எண் 16. வெல்லஸ்லி பிரபு. ஆன்சர் துணை படை திட்டம். கேள்வி எண் 17. முகலாய பேரரசர் ஜஹாங்கீர். ஆன்சர் சூரத். கேள்வி எண் 18. ஜாண்டும் தீபகற்பம். ஆன்சர் சீனா. கேள்வி எண் 19. முதலாம் அபினிப்போர் முடிவு. ஆன்சர் 1842. கேள்வி எண் 20. ராபர்ட் கிளைவ். ஆன்சர் 1757. கேள்வி எண் 21. முதலாம் அபினிப்போர் ஆரம்பம். ஆன்சர் 1839. கேள்வி எண் 22. சீன ஜப்பானிய போர். ஆன்சர் பர்மோசா தீவு, தற்போது தைவான். கேள்வி எண் 23. விக்டோரியா பேரறிக்கை. ஆன்சர் 1858. கேள்வி எண் 24. பாக்சர் போர். ஆன்சர் 1764. கேள்வி எண் 25. சீனா குடியரசு நாடாகுதல். ஆன்சர் 1911. கேள்வி எண் 26. பிளாசிப்போர். ஆன்சர் 1757. கேள்வி எண் 27. அரசியல் ஏகாதிபத்தியம். ஆன்சர் ஆங்கிலேயர் இந்தியா. கேள்வி எண் 28. பீக்கிங் உடன்படிக்கை. ஆன்சர் கவுலூன் துறைமுகம். கேள்வி எண் 29. பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து. ஆன்சர் கர்நாடக போர். கேள்வி எண் 30. வரியில்லா வணிகம் எதிர்ப்பு. ஆன்சர் நவாப் சிராஜ்வுத் தௌலா. தேங்க்யூ விவர்ஸ். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. கண்டிப்பாக இருக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை ஜென்ரல் உங்களுக்கு வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.